ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதற்காக ஏசி ஃப்ரிட்ஜு அதோடய ரேட்டிங்லாம் சொல்லும்போது 1 டன் 2 டன் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் கிலோ வாட்ஸ் வாட்ஸ் ரேட்டிங்கில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஏர் கண்டிஷ்னர்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் உள்ள ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 டன் ஆஃப் ஏசி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் 1 ஹவருக்கு அது 1000 கலோரிஸ் ஆஃப் ஹீட்டை வந்து அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து 1 டன் ஏசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வாங்க, ஏசியை ஏன் டன்ஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏர் கண்டிஷ்னரோட ரேட்டிங்கை வந்து டன்ஸ்லேயும் அதோட கெப்பாசிட்டியை கிலோவாட்ஸ்லேயும் சொல்லுவாங்க. பொதுவாக ஏர் கண்டிஷ்னர்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் உள்ள ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். 1 டன் ஈக்குவல் டு 1000 கிலோ கலோரிஸ்னாலும் ஒன்று தான், 4820 கிலோ ஜூல்ஸ்னாலும் ஒன்று தான், 12000 BTUனாலும் ஒன்று தான். 1000 கிலோ கலோரிஸ் ஹீட்டை அது 1 ஹவருக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம 1 டன் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம கிலோவாட்ஸ் ரேட்டிங்லேயோ இல்லை ஹச்சிபி ரேட்டிங்லேயோ நம்ம சொல்லலாம். சரி வாங்க, எவ்வளோ கிலோவாட்ஸும் ஹச்சிபியும் சேர்ந்தது 1 டன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1 டன்னை கிலோவாட்ஸில் சொன்னோம் அப்படின்னா, 1 டன் ஈக்குவல் டு 3.516 கிலோவாட்ஸ்னு சொல்லலாம். இதுவே ஹச்சிபியில் சொல்ல போனோம் அப்படின்னா, 1 டன் ஈக்குவல் டு 4.714 ஹச்சிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எப்படி 1 டன்னுலேருந்து எப்படி கிலோவாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளாக 3 டன் ஏசியை எடுத்துக்கிட்டு எப்படி கிலோவாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1 டன் ஈக்குவல் டு 3.516 கிலோவாட். ஸோ இப்போ நம்ம 3 டன்னுக்கு கண்டுபிடிக்க போகிறதுனால 3 மல்டிப்ளை பண்ணோம், அதாவது 3 × 3.516 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10.58 கிலோவாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றினது உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.